நினைச்சீங்கன்னா அது மேல ஒரு ஆர்வம் இருந்தா தான் அப்ப பண்ணுவீங்க. ஆமா, எனக்கு தேவை இருக்கு. முயற்சியும் வராம ஆர்வம் இருந்தாலும் முயற்சியை தூண்டாது. சப்போஸ் இப்ப உங்களுக்கு வேணுங்கிறத கிடைக்கணும்ங்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிட்டு நீங்க பாட்டு ரூம கூட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கதவு தட்டிக்கெல்லாம் வந்து யாரும் தரமாட்டாங்க. நீங்க வந்து முயற்சி பண்ணணும். அப்போ உண்மையிலே வந்து உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இப்போ உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு புக் எக்ஸிபிஷனுக்கு போறீங்க, புக் எக்ஸிபிஷனுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்மீக ஆர்வமா இருக்கிறதுனால நீங்க ஆன்மீக நூல்களாக தேடிட்டே போறீங்க. போயிட்டு ஒரு 4-5 கடைகள்ல ஆன்மீக நூல்கள் இருக்கு, அதை நீங்க வாங்கிட்டு வரீங்க. அப்ப நீங்க வெளியே வரும்போது உங்களுடைய நண்பர் ஒருத்தர் வராரு. நீங்க புக்கை வாங்கிட்டு பார்த்து அவர் என்ன கேட்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு டிக்ஷனரி வேண்டியிருக்கு, அது எந்த கடையில எந்த ஸ்டால்ல இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கறாரு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் பார்த்த ஸ்டால்ல ஒரு ஸ்டார்லயுமே டிக்ஷனரி இருந்த மாதிரி தெரியல, நீங்க வேற எங்கேயாவது தான் பார்க்க வேண்டியிருக்கணும், நான் 4-5 ஸ்டால பார்த்து நான் பார்த்து எந்த ஸ்டார்லயுமே டிக்ஷனரி இருந்த மாதிரி தெரியலன்னு சொல்லிடுறீங்க. ஆனா அவரு போய் பார்க்கும்போது என்னன்னா, டிக்ஷனரி இல்லாத ஸ்டாலே கிடையாது, எல்லா ஸ்டாலையும் டிக்ஷனரி தான் இருக்கு. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா நீங்க உங்க கண்ணுக்கு என்னன்னு சொல்லுங்கன்னா, ஆன்மீக நூல்கள் மட்டும்தான் உங்க கண்ணு தேடிட்டு இருக்க வழியே, ஆனா உங்க கண்ணுக்கு அது மட்டும்தான் படுது. அப்ப என்னன்னா, நீங்க எதுல ஆர்வம் இருக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு ஒரு 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 பாதை கிடைச்சிருக்கிறது. அப்ப அந்த பாதையை நீங்க ஏற்படுத்துறதுக்கு அது உதவியா இருக்கும். உங்க ஆர்வம் வந்து அது உதவியா இருக்கும். இப்ப நீங்க உங்க ஒரு மேல ஒரு ஆர்வம் பண்ணினீங்கன்னா உங்க ஆர்வம் வந்து உங்களுக்கு ஒரு பாதையை ஒன்று பண்ணிருக்கும். அப்ப அந்த பாதையில நீங்க போறதுக்கு சுலபமா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பக்கம் வாங்க மாட்டீங்க. நீங்க அதையும் பார்த்து இதையும் பார்த்துருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதை மட்டுமே செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்ப அவர் வந்து டிக்ஷனரி மட்டும்தான் செலக்ட் பண்ணிட்டு போனாருங்கன்னா எல்லா கடையிலும் என்னுடைய டிக்ஷனையும் கம்பேர் பண்ணி எது கரெக்டா அதை செலக்ட் பண்ணிட்டு வந்துருவாரு. எல்லா புக்கையும் வாங்கினா கிடைச்சல ஒரு புக்கையும் வாங்க முடியாம போயிடும். அதனால ஒண்ணுன்னா நம்ம எதை செலக்ட் பண்றோமோ அதுல ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும்பொழுது அது உங்க செயலை என்ன கொஞ்சம் எளிமைப்படுத்தும். அப்ப அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா அது வந்து நாங்க அந்த புக்கை பார்த்துருக்கேன், அந்த புக்கை பார்க்கல, அந்த கான்செப்டை பத்தி நான் ஒரு இதுல ஒரு வீடியோ மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்ப அதுல அவங்க சொல்றத பார்த்தாங்கன்னா ஒரு மிஸ்டிக்கலா ஏற்பட்ட மாதிரி கூட சிலர் சொல்லுவாங்க. நீங்க அவங்க பதிவு பண்ணிட்டே போய் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்காரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் என்ன இருந்துச்சுன்னா பிராக்டிக்கலா நம்ம அதை நிர்ணய பண்ணி நம்ம நீங்க அப்படியே கனவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடக்காம போயிடும். சிலவங்க வந்து இந்த மாதிரி சிலதுலாம் பாசிட்டிவ் அப்படி நினைச்சு நினைச்சு சிலவங்களுக்கு சில கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கூட வந்துடுது. அதனால அந்த மாதிரி வேணும்.